ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பேட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பேட் அப்டேட்டுன்னு சொல்லதுக்கு பதிலாக சேட் அப்டேட்டுன்னு தான் சொல்லணும். அது என்ன சேட் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கடையிலேருந்து வாங்கின ஆப்பிளில் சீடு எடுத்து அதை முளைக்க வச்சு ஒரு 2 ஆப்பிள் செடியை உருவாக்கினேன். 2 ஆப்பிள் செடியுமே நல்லா தான் வளர்ந்துருந்துச்சு. ஆனால் அதில் 1 ஆப்பிள் செடி நேராக ஒரே கிளையாக சைடு பக்க கிளை வராமல் நேராக ஒரே ஸ்ட்ரைட்டாக சின்ன கம்பாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப தூரம் போனால் தன்னால் உடஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அது நான் பண்ண ஒரு தப்பு. அதை கட் பண்ணி விட்டதுலேருந்து அந்த மரம் அப்படியே காஞ்சி போச்சு. சரி, ஒரு மரம் போனால் என்ன, இன்னொரு மரம் தான் நம்ம வளர்த்துட்ருக்கோம்ல, அந்த மரத்தையாவது எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு அந்த மரத்தை பாதுகாப்பாக நிழலில் வச்சு வளர்த்துட்டு வந்தேன். மரம் ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே மரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் மரம் பார்த்திங்கன்னா 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருந்தேன். இனிமேல் மரத்தை கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கில் வைப்போம், அப்போ நல்லா எல்லா இடமும் வேரெல்லாம் பிடிச்சி மரம் நல்லா பெருசாக வளருமேன்னு சொல்லிட்டு பெரிய க்ரோ பேக்கில் மாற்றி வச்சேன். மாற்றி வச்சதுலேருந்து நல்லாவே கிளை விட்டு நல்லா பசுமையாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. மரம் நல்லா கிளை விட்டு வளரதை பார்த்தாலே நல்ல சந்தோஷமாக இருந்து, ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. அதுக்கு காரணமும் நான் தான். நான் ஒரு சின்ன தப்பு பண்ணினேன். அந்த தப்புனால 2வது மரமும் ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு. ஆனால் இந்த ஆப்பிள் மரத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியை மட்டும் நான் கைவிடுறதாவே இல்லை. அதனால் மறுபடியும் விதையிலிருந்து மரத்தை வளர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 மரமும் பட்டு போனதுலேருந்து எனக்கு சில அனுபவங்கள் கிடச்சிருக்கு. அந்த அனுபவத்தை வச்சு தான் மறுபடியும் நான் முயற்சி பண்ண போகிறேன். இந்த ஆப்பிள் மரம் பட்டு போனதுக்கு நான் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். உங்களுக்கும் இது போல் மாடி தோட்டத்தில் மரம் செடியெல்லாம் வளர்க்குறது பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம SJS Vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.